ஹாய் வியூஸ், நான் பரிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன் 2021க்கான அதாவது ஃபுல் டைம் எம்பிஏ எம்சிஏ டிகிரிக்கு ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் எக்ஸாம்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து கவுன்சிலிங்க்கான ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து கவுன்சிலிங்ஸ் நிறைய பேர் வந்து எப்போ வரும் எப்போ வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ டேட்லாம் ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு நாளையிலேருந்து எம்சிஏன கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எம்சிஏ கவுன்சிலிங்க்கும் சரி எம்பிஏ கவுன்சிலிங்கும் சரி ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். இப்போ ரெண்டுத்துலையும் பார்த்திங்கன்னா இனிஷியல் டெபாசிட் ஃபஸ்ட்டு பே பண்ணணும், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இதெல்லாம் நம்ம எப்படி செய்யணும் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்கு பொறுத்த முடியும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வருதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ எல்லாமே சேரும். ஃபஸ்ட்டு எம்சிஏ எம்பிஏக்கான டேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 4 and 5 கொடுத்துருக்காங்க எம்சிஏக்கு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அக்டோபர் 6ம், கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 7 கொடுத்துருக்காங்க, தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து அக்டோபர் 8 கொடுத்துருக்காங்க எம்சிஏக்கு. அதே மாதிரி எம்பிஏக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட்க்கும் சாய்ஸ்க்கும் உங்களுக்கு அக்டோபர் 9 and 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அக்டோபர் 12 கொடுத்துருக்காங்க. தென் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 13ம், தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 14th வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எம்பிஏ எம்சிஏல இருக்குது, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்சிஏக்கு வந்து 16th அக்டோபர் 16th, தென் சப்ளிமெண்ட்ரி எம்பிஏ கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 18th, எஸ்ஏ டு எஸ்ஏ கவுன்சிலிங் வந்து அக்டோபர் 20th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் பார்த்துருவோம். கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் பார்த்திங்கன்னா எம்பிஏ எம்சிஏ ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா சிமிலியர் தான், வேரியேஷன் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே சிமிலியர் அமௌண்ட் இனிஷியல் டெபாசிட்டும் சரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீயும் சரி. ஃபஸ்ட் நீங்கள் www.tn-mbamca.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் லாகின் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி மூலமா நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட கம்யூனிட்டி என்ன, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் கார்டு நம்பர் என்ன, இதுமாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். உங்கள் ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு இதில் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவள் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ, அப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி காட்டும். உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து 5000 rupees வந்து டெபாசிட் அமௌண்ட்டு, தென் கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 300 rupees ஓகேங்களா. இதுவே எஸ்சிஏ எஸ்டி தென் எஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees டெபாசிட் அமௌண்ட்டும் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 150 rupees இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பேமெண்ட் பண்ணிடுங்க, ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுருங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அதாவது பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் டே ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கீழே உங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் எவ்வளோ காலேஜஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், லிமிட்டே கிடையாது ஓகேங்களா. தென் அது இல்லாமல் நீங்கள் சாய்ஸஸ் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறது நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லாக் பண்ண மறந்துட்டேன் எனக்கு மொபைல் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இதோ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் இல்லைங்களா. நீங்கள் காலேஜ் வைஸாகவும் நீ செலக்ட் பண்ணிக்கலாம், காலேஜ் நேம் போட்டு, அப்படி இல்லையா காலேஜ் கோடு தெரிஞ்சுன்னா காலேஜ் கோடாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆகும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் அது இல்லாமல் என்ன கோர்சஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தமாக கூட அதாவது கேட்டகரி வைஸஸ் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் வேணுமா, எய்டட் வேணுமா, செல்ஃப் ஃபைனான்சிங் வேணுமா, மைனாரிட்டி காலேஜஸ் வேணுமா, இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆட்டோனமஸாக யூனிவர்சிட்டி வேணுமா, இது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக அது மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களோட ரேங்க் மார்க் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் மார்க் ஸ்கோர் எவ்வளவோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பட் ஆனால் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் கொடுங்க, ஏன்னா வந்து நீங்கள் லிமிட்டட் நீங்கள் சாய்ஸஸ்க்கு வந்து லிமிட்டே கிடையாது, எவ்வளோ சாய்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே ஓகேங்களா. இது எம்பிஏக்கும் சரி எம்சிஏக்கும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். நீங்கள் சாய்ஸஸ் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காலேஜஸில் உங்களோட காலேஜ் நேம் என்ன, கோர்ஸ் நேம் என்ன, அது ஓசியில் எவ்வளோ கேட்டகரி இருக்குது, தென் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வியூ பார்க்கலாம். நீங்கள் அதில் நீங்கள் ஒவ்வொரு சாய்ஸஸ் நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துருங்க ஓகேங்களா. சாய்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீ ஆர்டர் மை சாய்ஸஸ் சொல்லிட்டு அது மேலே இருக்க பாருங்க ஓகேங்களா. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டும் ஓகேங்களா. அது பார்க்க நீங்கள் சாய்ஸஸ் நீங்கள் எல்லாம் உண்மையான கொடுத்துருங்க. நீங்கள் என்ன காலேஜ் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லா காலேஜஸையும் நீங்கள் சாய்ஸஸில் கொடுத்து வச்சுக்கோங்க. சாய்ஸஸ் நீங்கள் தாராளம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஆர்டரை நீங்கள் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எனக்கு எது ஃபஸ்ட்டு வேணும், எது செகண்ட் வேணும், எது தேர்ட் வேணும் சொல்லிட்டு நீங்கள் வந்து ரீஆர்டர் மா சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே சாய்ஸஸில் பார்த்திங்கனா மூவ் அப்போர்ட் இருக்கேன் ஓகேங்களா. இது மூலிமா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எது எது ஃபஸ்ட்டு வேணும், எது லாஸ்ட்டு வேணும், இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள்
உங்கள் எந்தெந்த காலேஜ் வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இன் கேஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜ் செலவு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா. தென் இன்கேஸ் வந்து நீங்கள் காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து ஒன்று வரல லிஸ்ட்டில் வரல அப்படின்னா ஆட்னு இருக்க பாருங்க ஆப்ஷன்ஸு ஓகேங்களா. ஆட் கொடுத்து நீங்கள் அகெயின் வந்து சாய்ஸஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒன்ஸ் நான் கொடுத்துக்கப்புறம் ரீச் சாய்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அகெயின் வந்து சாய்ஸஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க ஓகேங்களா. அதனால் ஆட் கொடுத்து மறுபடியும் வந்து கூட நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா. பட் ஆனால் லாக் பண்ணதுக்கப்புறம் தான் சாய்ஸஸ் வந்து கொடுக்க முடியாது. அதனால் வந்து லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சாய்ஸஸ் வேணால் கொடுக்கலாம், தென் எந்த காலேஜ் தான் ஆட் பண்ணிக்கலாம், எந்த காலேஜ் வேணால் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எவ்வளோ தென் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி இல்லை எனக்கு லாக் பண்ண முடியல, எனக்கு வந்து ஓடிபி வரல அப்படின்னு நோ ப்ராப்ளம். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிரும் ஓகேங்களா. அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும், அதுக்கும் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க சரிங்களா. நீங்கள் லாக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும், அதை வச்சு நீங்கள் லாக் பண்ணிட வேண்டியதுதான் ஓகேங்களா. அதுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் டவுன்லோட் மை டவுன்லோட், அதாவது சாய்ஸ் லிஸ்ட் இருக்கும் டவுன்லோட் மை சாய்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சாய்ஸஸ் கொடுத்தீங்களோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது அதை பார்த்து நீங்கள் டென்டேட்டிவ் அலாட் பண்ண நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் சாய்ஸஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அகெயின் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்போ லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன காலேஜ் வந்து நீங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து இருக்கும் எப்படிங்க, ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓகேங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த காலேஜ் வந்திருக்கு ஓகேங்களா, அந்த காலேஜ் வந்து விசிபிள் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்த காலேஜ் இருந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காலேஜை அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. அப்படி இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னா டிக்ளைன் அண்ட் குயிட் ஃப்ரம் த கவுன்சிலிங் கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ரெண்டாவது பாசிபிலிட்டினா நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் நீங்கள் கொடுத்த ஏதோ ஒரு காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, ஃபஸ்ட்டு கொடுத்த காலேஜ் வரல, ஏதோ ஒரு காலேஜ் வந்திருக்குன்னு அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த காலேஜ் ஓகேனா ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்படி ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் என்னென்னா நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் வேறு யாருக்காச்சும் அலர்ட் ஆகிருக்கும், அந்த சாய்ஸஸில் வேறு யாராச்சும் டிக்ளைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு ஆகும். அதுக்காக ரெண்டாவது ஆப்ஷன்னா ஐ அக்செப்ட் இந்த அலாட்மெண்ட் எனக்கு ஓகே. அப்படி இருந்தாலும் எனக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க காலேஜஸும் உங்கள் சாய்ஸஸில் கொடுத்துருக்க முன்னாடி கொடுத்துருக்க சாய்ஸஸ் இப்போ இன்கேஸ் நீங்கள் மூணாவதாக கொடுத்த சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, ரெண்டாவது கொடுத்த காலேஜ் வந்து வேறு யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து டிக்ளைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஆக வரும். தென் மூணாவது ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அலாட்மெண்ட் தேவையில்லை, பட் இருந்தால் மூவ் அப்வர்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் நாலாவது ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு இந்த கவுன்சிலிங் தேவையில்லை, நான் அந்த கவுன்சிலிங் வந்து வெளியே வந்துடுறேன் சரி. நான் மூணாவது பாசிபிலிட்டிஸ் என்னென்னா உங்களுக்கு அலர்ட்டே ஆகலைனா ஓகேங்களா எனக்கு வந்து நான் மூவ் அப்போர்ட் கொடுக்குறேன், இல்லை மூவ் அப்போர்ட் ஆகி வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ணி எனக்கு கிடச்சா கூட எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணாவது பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா. இதுதான் இது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா. இந்த மூணு இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் மூவ் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. கவுன்சிலிங்கில் நீங்கள் எதிர்பார்த்த காலேஜஸ் வந்து இன்கேஸ் கிடைக்காம இருந்தால் கூட நீங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மூவ் அப்போர்டில். ஏன்னா சில பேர் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ஸில் அந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி டிக்ளைன் பண்ணுவாங்க, அது மூலியமாக மூவ் அப்போர்டு வந்து டெஃபினட்டாக வந்து கவுன்சிலிங்கில் இருக்கும். அதுதான் வந்து மூவ் அப்போர்டு கொடுக்குறது பெஸ்ட்டு சரிங்களா. சரி தென் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை மெயில் லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே டென்டேட் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஓப்பன் த பேஜ் கொடுக்குறோம். ஓப்பன் த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் நவுட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதில் நீங்கள் காலேஜ் வந்து எப்போ ஜாயின் பண்ணணும் உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் இதுதான் இல்லை இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை த்ரூ கவர்மெண்ட் மூலிமா இல்லை கவுன்சிலிங் மூலிமா போனால் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லேருந்து எல்லாமே எலிஜிபிளாக வரும், மேனேஜ்மெண்ட் சீஸில் வந்து எலிஜிபிள் வராது. தென் அதுக்கிலேயே உங்களுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அது எல்லாமே டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் காலேஜ் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குறிப்பிட்ட டேட்குள்ளே நீங்கள் காலேஜை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன் 2021 ஃபுல் டைமில் எம்பிஏ எம்சிஏ பண்ணுறவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இனிஷியல் டெபாசிட் எப்படி பண்ணணும், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, டென்டேட் அலாட்மெண்ட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது கம்ப்ளீட்டாக நான் பார்த்துருக்குறோம் இல்லை. இந்த ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஒருத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.